வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா? ரைட். அப்புறம் இன்று பிறந்தநாள் காணும் சுரேஷ் பாபு அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்தநாள், அது நான் தான். ஓகேங்களா? இன்னைக்கு என்ன பர்த்டே விஷ் பண்ணுங்க, ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரையும் நான் விஷ் பண்ணுறேன், இன்றைக்கி நீங்கள் விஷ் பண்ணுறீங்க, ஓகே? தேங்க்யூ. அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது முடித்தோடனே கீழே ஒரு ட்ரெய்லர் வரும் பாருங்கள். அது என்னன்னா, முந்தைய காலம் சொல்லிட்டு ஒரு சேனலுக்கு நான் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அந்த இன்டர்வியூவோட ஃபுல்லாக ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணோன்னா என்னோடய இன்டர்வியூ வரும், அதையும் பாருங்கள். அந்த முந்தைய காலம் சொல்கிற சேனலுக்கு போய் பாருங்கள், நல்லா இருக்கு, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய இன்டர்வியூ இப்போ அதில் போயிட்டு இருக்கு, நீங்கள் பாருங்கள், ஓகேவா? ரைட். அடுத்து இன்றைக்கி மத்தியானம் ஒரு மணிக்கு டைரக்டர்னு டைரக்ட் பண்ணேன் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் வீடியோ, என்னுடைய சேனல்லே நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஃபோன்லேயே உங்களுக்கு வரும், ஓகேவா? படத்தினுடைய பேர் கடவுள் பரிசு. கான்செப்ட் வீடியோ நான் பண்ணியிருக்கேன், டைரக்ட் வந்து இன்னும் செட் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் என் தம்பி நடிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள், ஓகே? மதியம் ஒரு மணிக்கு ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ போய்ட்டு முந்தைய காலம் சேனல் போய் பாருங்களேன், முந்தைய காலம் போடுங்க வரும். இப்போ இன்டர்வியூ போயிட்டுருக்கு அதில், ஓகே, டன். ஓகே, அடுத்து இன்று பிறந்தநாள் காணும் ராஜேஷ்குமார் வைசாக், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ராயன் ஃப்ரம் பெங்களூர், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஷிவோ ஃப்ரம் பெங்களூர், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஜனார்தன், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. காட் பிளஸ் யூ. எல்லாம் நல்லாயிருக்கும், ஓகேவா? ரைட். அப்புறம் ஹாய் 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 ஆனந்த் மோகன், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பி, ஹாப்பியாக இருங்க, ஓகே? ஆனந்த் மோகன். கிராண்ட்மா சகுந்தலா, ஏஜ் அவங்களுக்கு 97. மதர் சூடாமணி, அவங்களுக்கு ஏஜ் வந்து 61. அந்த 97 கிராண்ட்மா, உங்கள் கால் வந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிங்க நீங்கள் பர்த்டே எனக்கு. ரைட், ஓகே. 97 வயசுலேயும் என்னுடைய வீடியோவை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கி பார்க்குறாங்களாம், அதில் நான் கொடுப்பனை கொடுத்து வச்சுருக்கேன், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் இருக்குது எனக்கு. அதே மாதிரி மதர் சூடாமணி வயசு 61, அவங்களும் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறாங்களாம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விஷ் பண்ணதுக்கும் என்னுடைய வீடியோ பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ஹரிகிருஷ்ணன் ஹாய், ஹரி பிரசன்னா ஹாய், பூபதி சாமிக், பூபதி சாமி கிருஷ்ணா ஹாய், அரவிந்தன் அண்ட் ஆதித்யன் ஹாய் ஹாய் ஹாய், ட்வின்ஸ் நினைக்கிறேன், கரெக்டியா? ஜே ஜே கிருத்விக் சேனல் ஹாய், மீனாட்சி நல்லா இருக்கியாமா? ஹாய் பங்கஜம், பங்கஜம் எல்லாருக்கும் ஒரு ஹாய். ஓகே, காஃபி எடுத்து கீழே போகலாமா? ரோஸ் இது வரைக்கும் வரல, பார்க்கலாம். என் தம்பி நடிக்க சொல்லி நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க, வேற லெவலுங்க, அது பியூர் லவ், அதுதான் அவனுக்கு தேவை. கரெக்டாக வந்துட்டியா? பா வாமா, வாமா கீழே பார்த்து ப்ளீச்சிங் போட வழிகிட்ட போகிறப்போ பா, கீழே போ, கீழே போ, கீழே போ. எனக்கா தாண்ட முடியாது, போட்டுருக்க வழுக்குது. எம்மா எம்மாடி வாமா, ஒரு நிமிஷம் நிமிஷம். சரி, ஓ இந்த பக்கம் காமிக்கணுமா? நான் கேமரா அந்த பக்கம் காமிக்கிறேன். அவ்வளோதான், ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்கேன்னா எனக்கு கால் வைக்கிறது பயமாக இருக்கு. எம்மா, குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங். தப்பு தப்பு, என்னாச்சு? குட் மார்னிங். ஓ ஐ எல்லியா பாய், காலையில உலர்ந்து கிடக்குறான். சரி சரி, ஓகே ஓகே ஓகே, காப்பி கொடுக்குறேன் பாப்பா. ஆப்பிள்
ஐயோ மறந்துட்டேன். ஆ தேங்க்யூ, ஃபஸ்ட்டு விசேஷம் தான் பண்ணியிருக்காங்க, நானே மறந்துட்டேன். ரைட், ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, அப்படியே கல்யாணம் கல்யாணம் கிடையாது, பர்த்டே. ஹாப்பி டே. ஏதோ ஒன்று விஷ் பண்ணணும் அவனுக்கு தோணுதே. ரைட், ஓகே 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 ஓகே. சாமி காக்கா. என்னது? சாமி காக்கா. சாமி காக்கனா? சாமி காக்கா. ஓ, சாமி என்ன பார்த்துக்கணுமா? காட் பிளஸ்ன்றது சாமி உன்னை பார்க்க. என்னது? சாமி காக்கா. யார? ஏ, உண்மையான பிளஸ்ஸிங். கரெக்டுங்களா நான் சொல்கிறது? நான் மறந்துட்டேன், அவனே கை கொடுக்குறான். சாமி காக்கன்னா நான் சாமி உன்னை பார்த்துக்கணுன்றான். காட் பிளஸ் அவன் வாயில் வராது. கேட்டு பார்க்காம சொல்லி காட் 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 பிளஸ் யூ காட் 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 ஜாம் கிடையாது. கா 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 இட் காட் காட் பிளஸ் ப்ளக் பாத் யூ அதை அவன் வாங்க வந்துட்டு ஈஸியாக சாமி காக்கேன்ட்டான். சரி சரி, ஓகே ஓகே. இல்லையா இருக்கா காப்பிந்தா குடி தப்பு கவன குடி காப்பி குடி. நான் விட்டுறோம், கை விட்ட விட்டுடா விட்டுடா விட்டுடா. சரி ஓகே. இவரும் காப்பி குடிச்சிட்டாரு, இவர் குளிக்க போறாரு. சூரிய நீ காப்பி குடிச்சிட்டேன் பல்லு வளர்க்கிட்டு பாத்ரூம் போ, குளிப்பாட்டிடுறோம். ஓகேவா? இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸ் லீவ், எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ். ஐயோ ஜாலி ஜாலி எதுக்கு? அதாவது ஆஃபீஸ் தான் இவனுக்கு ஜாலி. இவன் கூட ஒரு கீழே போவேன், மேலே கீழே வரும், அவங்க கூட விளையாடிட்டு இருப்பேன். ஏன்னா ஒரு கரெக்டாக பண்ணிட்டு இருப்பேன். இப்போ கரெக்டாக பண்ணலாமா? ஆமாம், ரொம்ப நாள் சில்ல இவனுக்கு புதுசுதான் இல்லையா? பார்க்கலாமா? ரெடி ஒன். ஐயோ சரி ஓகே. காலு மேலே ப்ளஸ் வச்சுட்டேன் வச்சுட்டேன் இல்லா இல்லா. சரி, நான் வச்சுட்டு அப்புறம் இந்த வரைக்கும் உள்ள போ. வரைக்கும் உள்ள போடா, நான் அப்புறம் உள்ள திரும்பி போட்டேன். ஓகே, டைம் ஆகுது. சரி, டைம் ஆகல, ஃப்ரீ தான் நீங்க. இந்த இங்க வச்சிடுறேன், சீக்கிரம் அப்புறம் உள்ள. தப்பு பாப்பா, தப்பு தப்பு ரெடி பாப்பா, தப்பு பாப்பா, தப்பு பாபு தட்டத்து முள்ள
இன்னைக்கு நிறைய பேர் தப்பு பண்ணாங்க, பல் வளக்கூடாது, மூக்கு தான் வளர்க்கணும். காபி மூக்கு வளர்க்கணும். சரி ஓகே. இப்போ இந்த வீடியோக்கு அடுத்து, இது முன்னாடி ஒரு வீடியோ பாத்தீங்க இல்லையா, முந்தைய காலத்துல இன்டர்வியூ போயிட்டு இருக்கு, அந்த இன்டர்வியூ பாருங்க, அந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகேவா. அடுத்து வந்து இப்போ இதுக்கு அடுத்து ரெண்டே ரெண்டு வீடியோ வரும். அது என்னன்னா, நாகேஷ் பூபதி கேள்விப்பட்டிருப்பீங்க, டம்மி ஜோக்கர் படத்துல என் கூட நடிச்சிருக்காரு, நாகேஷ் மாதிரி இருப்பாரு, மேடை நடன கலைஞர், என் கூட படத்துல நடிச்சிருக்காரு, கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அவர் வந்து 1.5 வருஷமா ஒர்க் இல்லை அவருக்கு, இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் வந்து வேலைக்கு போயிருந்தாங்க காலேஜில் கேன்டீனில் குக்கிங்காக இருந்தாங்க, இப்போ அதுவும் போயிடுச்சு. கஷ்டப்படுறாங்க, பயங்கர கஷ்டப்படுறாங்க. ஓகே, ஒரு சின்ன ரூமு 10x10, அதுலேயே அவங்களுக்கு கிச்சனு, அதுலேயே பெட்ரூமு, அதுலேயே சாமி ரூமு, அது பக்கத்துலேயே ஒரு சின்ன கொட்டை மாலையில் ஊரை கட்டி அங்கே ஒரு பாத்ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. நாமக்கல்ல இருக்காரு, ராசிபுரம், நாமக்கல் ராசிபுரத்தில் இருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காங்க, எதுக்கு அவரை பற்றி சொல்கிறேன்னா, அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், ஓகேவா, கை வலிக்கு ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன், ஆக்சுவலாக பாருங்கள், அந்த பொண்ணு நேற்று என்ன பண்ணியிருக்குன்னா, என் பர்த்டே சொல்லிவிட்டு அது உண்டியை உடச்சி, அது உண்டியில் இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ண போகிறேன், இந்த உணவு ஏதோ ஒன்று தரப்படாமல் தரப்படுறாங்க பார்த்துங்க. ஆக்சுவலாக உண்டியை உடச்சி பிரித்து அதில் இருக்க காசை எண்ணி என் டாடி என்ன சொல்கிறாங்க, பர்த்டேக்கு உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களும் ஹெல்ப் பண்ண சொல்லிக்கிறாங்க. அவங்க உண்டியை உடச்சி மற்றவங்களுக்கு பண்ணுறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. நம்மளால் என்னால் முடிஞ்ச உதவி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நான் பண்ணி தான் இருக்கேன், கஷ்டப்படுறவங்க தான், என்ன பண்ணுறது, மேடை நடன கலைஞர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் அந்த வீடியோ வரும், அந்த பொண்ணு சின்ன ஒரு உண்டியை உடச்சி கிழித்து எடுத்து அது என்ன பண்ண போகுதுன்னு சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ அதையும் பாருங்கள். இந்த மாதிரி நல்ல உள்ளங்களால் தான் நான் நல்லாயிருக்கேன், அப்பாவும் தம்பி நான் பார்த்துக்கிறது பெருசு இல்லை, இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் என்னை வளர்த்துறதால நான் நல்லா இருந்து அப்பாவும் தம்பியும் பார்த்துக்கேன். தேங்க்யூ, என்னை விஷ் பண்ண அனைவருக்கும் நன்றி, ஓகேவா, தேங்க்யூ. அந்த வீடியோ வரைக்கும் பாருங்கள். ஹலோ, வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் டிஆர் சுரேஷ் பாபா அண்ணா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 50வது பர்த்டே, அதுக்கு வந்து பாப்பா வந்து சொல்லி தான் எனக்கு வந்து பர்த்டே உங்களுக்கு 12ஆம் தேதி தெரியும். ஸோ பாப்பா வந்து உண்டியில் வந்து காசு சேர்த்து வச்சுருக்கு, இதில் இருக்கிற காசுக்கு வந்து ஏதோ இல்லாதவங்களுக்கு டொனேட் பண்ணும் அப்படின்ட்டுருக்கு, இதில் எவ்வளோ இருக்குது எவ்வளோ சேர்த்துருக்குதுங்கிறது தெரியாது. ஸோ அதை எடுத்துகிட்டு நான் சொல்கிறேங்க. அண்ணா வணக்கம். இப்போ பாப்பா வந்து உண்டியில் உடச்சாச்சு, உங்களுக்காக பர்த்டேக்கு செலவு பண்ணுறதுக்காக எவ்வளோ பாப்பா சேர்த்திருக்கேன், 600. 600.
சேர்த்திருக்கு. இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். நாளைக்கு உங்கள் பர்த்டேக்கு வந்து இந்த காசுக்கு வந்து பாப்பா வந்து ஏதோ ஒன்று செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க, அது என்னங்கிறத வந்து நான் காட்டுறேன் அடுத்த வீடியோவில்.